Hi friends, welcome to Sai Meenu's Kitchen. Na innikku ore different ana taste la ore different recipe vandu senji kamikka poren. Adukku theviyana ingredients ellame na cut panni eduthu vechirukken. Video va last varaiku paarenga, skip pannama paarenga. Ipo idu seiyradhukku na mundan naal nighte pachirisiya vandu indha glass ku ore glass alavu vandu oora vechirukken. Neenga day time la pandradha irundha idu ooradhukku time vandu ore 4 mani neram podum. இப்போ இது வந்து நான் மிக்ஸி ஜார்ல வந்து போட்டுக்கிறேன் அது மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா ಜಾஸ்தியா இதல வந்து சேர்க்க கூடாது அரைக்கும்போது கொஞ்சமா தான் சேர்த்துக்கணும் அந்த ஊற வச்ச தண்ணியிலே தான் நான் வந்து அரைச்சுக்க போறேன் இப்போ இதல வந்து அந்த தண்ணி வந்து ஒரு கப் அளவு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து இப்போ ஒரு கால் கப் அளவு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நான் அரைச்சு எடுத்துக்கிறேன் அரைச்சாச்சு Next, பாத்தீங்கன்னா இதல வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்க போறேன் ஒரு 2.5 உருளைக்கிழங்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இத போட்டு அரைச்சுவோம் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாயிரும் அப்ப இதல நம்ம திரும்ப கொஞ்சம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து திரும்ப வந்து நம்ம அரைக்க போறோம் சேத்தாச்சு இப்போ இதல உப்பு சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா வேண்டாம் அப்படி நினைச்சீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க மாவு அரைக்கும்போது அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அது வெயிட் பண்ண வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ இது வந்து நம்ம ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் திரும்ப சொல்றேன் ஒரு அரை கப் அளவு தான் நான் வந்து தண்ணி வந்து இதல வந்து நான் சேர்த்திருக்கேன் தண்ணியோட அளவு வந்து ரொம்பவும் முக்கியம் ಜಾஸ்தி சேத்தீங்க அப்படினா இது வந்து நல்லாவே இருக்காது நல்ல அரை கப் அளவு போதும் இப்போ இதல வந்து சேத்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு சின்ன ஜார்ல வந்து ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட காரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பச்சை மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ நீங்க செஞ்சுக்கோங்க இப்போ இது வந்து மாவுல ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா mix பண்ணியாச்சு next cut பண்ணி வச்சிருக்க vegetables add பண்ணிக்கலாம் first carrot ஒரு carrot துருவனது கருவேப்பிலை கொஞ்சம் சின்னதா cut பண்ணது சின்ன பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா cut பண்ணது ஒன்னு மல்லி இலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் next தக்காளி ஒன்னு வந்து cut பண்ண சேர்த்துக்கிறேன் இதல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா capsicum சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் next வந்து ஒரு கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் அது மாதிரி பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா ஊற வச்சி வேக வச்ச பச்சை பட்டாணி கூட இதல நீங்க இந்த டைம்ல சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் அடுப்ப ஆன் பண்ணி நான் வந்து ஆப்ப சட்டி வந்து வச்சிருக்கேன் நான் ஸ்டிக் pan இருந்தா ரொம்பவும் சூப்பராவே இருக்கும் இது இது வந்து கொஞ்சம் குழி மாதிரி இருக்கிற பாத்திரம் இருந்தா இன்னும் நல்லாவே வரும் இப்போ இதல வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவு மாவு வந்து நான் இதல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அத லைட்டா அந்த குழி கரண்டியை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டாலே போதும் இது மாதிரி இப்போ இத வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்ல வந்து நம்ம வெச்சுக்கலாம் இது வந்து கரண்ட் வந்து போய் போய் வந்ததனால எனக்கு ஃபர்ஸ்ட் குள்ளது வந்து ஷூட் பண்ண முடியல இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க மேலே எல்லாமே சூப்பரா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த டைம்ல நம்ம இத வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இந்த சைடும் 2 நிமிஷம் நம்ம வந்து லோ फ्लेம்ல வச்சி কুক பண்ணனும் இந்த சைடு 2 நிமிஷம் அந்த பக்கம் 2 நிமிஷம் மொத்தமே 4 நிமிஷம் ஆகும் ரொம்பவும் மெயின் லோ फ्लेம்ல வெச்சுக்கோங்க இப்போ இது வந்து நம்ம எடுத்துறலாம் கரண்ட் போய் போய் வந்ததனால தான் என்னால வந்து தொடர்ந்து இத வந்து எடுக்க முடியல பாருங்க இரண்டாவது இது நான் போட்டப்பையும் கரண்ட் வந்து போய் வந்துச்சு இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன் சூப்பரா வந்திருக்கு மொத்தம் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு வந்து 7 வரைக்கும் இது மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் நான் வந்து ஒண்ணே இடையில சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ডেইলি இட்லி தோசை அது மாதிரி சாப்பிடுறதுக்கு இது மாதிரி டிஃபரண்டா செஞ்சு கொடுங்க சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சைடு டிஷ் எதுவுமே தேவையே இல்ல சூப்பராவே இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன் பிடிச்சிருக்கு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே फ्रेंड्स थैंक्स फॉर வாட்சிங் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பை